தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பொதுவாக வந்து நம்மளுடைய பேரண்ட் எல்லாருமே நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகள் வந்து ஒரு டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ இது தவறான விஷயம் கிடையாது. ஆனால் எல்லாருமே வந்து டாக்டராகவும் எல்லாருமே என்ஜினியராகவும் எல்லாருமே கலெக்டராகவும் ஆகணும் அப்படின்னா அது சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதே நேரத்தில் ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஏன் டாக்டர், அதாவது மருத்துவத்துறையில் தான் போகணும் அப்படின்றதோ அல்லது என்ஜினியரிங் துறையில் போகணும் அப்படின்னு சொல்கிறதோ, அதாவது உயர் ரக படிப்பு அப்படின்னு சொல்கிற அந்த படிப்பை தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு மாணவர்களும் நினைக்கிறாங்க, பெற்றோரும் நினைக்கிறாங்களே. ஆனால் ஒரு முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த உயரிய படிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிற டாக்டர், என்ஜினியர், கலெக்டர் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தவிர்த்து நல்ல வருமானம் தரக்கூடிய படிப்புகள் நிறையவே இருக்குது. அதில் மிகவும் முக்கியமான ஒரு படிப்பு தான் என்ன அப்படின்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். சரி, இதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம். நிச்சயமாக நீங்கள் பெற்றோராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மாணவர்களாக இருந்தாலும் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற அந்த உயரக படிப்பு அப்படின்னு சொல்கிற எந்த படிப்பும் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் கூட இந்த மாதிரி படிப்புகள் எடுத்து படிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. சரி, ஒவ்வொரு பெற்றோரும் விதவிதமான கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் கொண்டிருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனால் எதிர்காலம் இருக்கிற எல்லா ஒரு படிப்புகளையும் மிக முக்கியமான படிப்பு அப்படின்னு சொல்கிறது கேட்ரிங் மற்றும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், அதாவது உணவக மேலாண்மை அப்படின்னு சொல்கிற இந்த படிப்பு. ஸோ இந்த படிப்பை பிள்ளைகள் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, சமையல் செய்கிற வேலை அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் மட்டுமே அந்த படிப்பானது பார்க்கப்படுது. நம்மளுடைய அன்றாட வாழ்வில் இன்றைக்கி இரண்டரை கலந்துவிட்ட ஒரு உணவு குறித்த ஒரு படிப்பை வந்து அதை சுருக்கி பார்ப்பது அப்படின்னு சொல்கிறது ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயந்தான். பல துறைகளில் முன்னேறி சென்று சாதிக்க நினைக்கும் பெண்கள் கூட இந்த துறையில் வந்து தேர்வு செய்கிறதுக்கு தயக்கம் காட்டுறாங்க. உண்மையில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது சமையல் கலையோடு மட்டும் நிற்கிறது கிடையாது. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ப்ளஸ் டூவில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றாலும் கவலை இல்லை. இந்த மதிப்பெண் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓரளவு மதிப்பெண் இருந்தால் போதும். சில ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகளுக்கு பத்தாம் வகுப்பே அடிப்படை தேர்வாக வச்சுருக்காங்க. காலேஜில் மூன்றாண்டு பட்டப்படிப்புகளாக வந்து பிஎஸ்சி கேட்ரிங் மற்றும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், பிஹெச்எம் அப்படின்னு சொல்கிற அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு, பிஏ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற படிப்பு, இந்த மாதிரி பல்வேறு விதமான படிப்புகள் இருக்குது. இந்த பிரிவில் இரண்டு ஆண்டுகள் பயிலும் டிப்ளமா படிப்பும் இருக்குது. ஒரு சுவையான ருசி நிறைந்த உணவுகளை எவ்வாறு தயாரிப்பது, சமைத்த உணவுகளை அழகாக பக்குவமாக எவ்வாறு பரிமாறுவது, உணவகத்தை எவ்வாறு நிர்வகிப்பது உள்ளிட்ட குறித்த படிப்பு தான் வந்து இதன் மூலம் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும். இந்த படிப்புடைய ஃபைனல் இயரில் வந்து உயர் ரக சொகுசு விடுதிகளில் வந்து மாணவர்கள் பயிற்சி பெறுறாங்க. நீங்கள் அந்த காலேஜிலிருந்து பெரிய பெரிய ஹோட்டலில் போயிட்டு ட்ரைனிங் எடுத்துக்க முடியுது. இந்தியாவில் சுற்றுலாத்துறை வந்து மிக அதிவேகமாக வளர்ந்து வருது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சுற்றுலா செல்லும் வழக்கம் மக்களிடையே இன்றைக்கி வந்து அதிகமாகிட்டுருக்கு. பயணிகள் தங்குவதற்கு ஹோட்டல்கள் மற்றும் சொகுசு விடுதிகளும் வந்து அதிகமாகிட்டுருக்கு. உயர்தர நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் அதிக அளவில் திறக்கப்பட்டு வந்துட்டுருக்கிற இந்த நிலையில் ஹோட்டலில் பணிபுரிய பணியாளர்களுக்கு வேலையும் தேவையும் வந்து இன்றைக்கி அதிகமாக தான் ஆகிட்டுருக்குன்னு சொல்லணும். ஸோ இதனால் இந்த பணியிடங்களுக்கு வேலை வாய்ப்பும் மிக அதிக அளவில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவர் வந்து டாக்டராகவோ என்ஜினியராகவோ கலெக்டராக ஆகணும்னா குறைந்தபட்சம் 4-6 வருஷம் ஆகுது. ஆனால் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா 2 வருஷத்துலேயே வந்து ஒரு ஹை கிளாஸ் சொகுசு விடுதியில் வந்து உங்களால் ஒரு பதவியில் பணியமர்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்தியாவை விட வெளிநாடுகளில் இந்த படிப்புக்கு அதிக வரவேற்பு இருக்குது. அது இல்லாமல் அங்கே சேலரி வந்து அதிகமாகவும் நமக்கு கிடைக்கும். சரி, தனியார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரிகள் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பெருகிடுச்சு, நிறையாவே அதிகமாகிடுச்சு. விளம்பரங்களை பார்த்து மாணவர்கள் வந்து அவற்றை பற்றி ஒரு எந்தவித விழிப்புணர்வும் இல்லாமல் அத்தகைய கல்லூரிகளில் இணைந்து செயல்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியை பொறுத்தவரை வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற உள்கட்டமைப்பு வசதி, அது இல்லாமல் இன்ஸ்டீரியர் கிச்சன்ஸு, ரெஸ்டாரண்ட், அதற்கான எக்யூப்மெண்ட்ஸு, ஹவுஸ் கீப்பிங்க்கான இடம், இது எல்லாமே இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கணும். அரசு அனுமதி பெற்ற ஒரு நிறுவனமாக அது நீங்கள் படிக்க போகிறது, காலேஜா அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்துக்கணும். ஸோ இதுதான் அது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு உணவகத்தில் அன்றாட பணிகள், இது இல்லாமல் அந்த உணவகத்தில் நிர்வாகம் அனைத்தையுமே கையாள்பவராக வந்து ஹோட்டல் ஆப்ரேட்டர், ஆப்ரேஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் இருப்பார். உணவகத்தில் அனைத்து துறைகளிலுமே மேற்பார்வையிடுவது இவரோட முக்கிய பணியாக இருக்கும். உணவகங்களில் நடைபெறும்
நிகழ்ச்சிகளில் எல்லாமே ஒருங்கிணைத்து அதை ஒரு நிகழ்ச்சிக்கு தொகுத்து கொடுக்கறது, அந்த நிகழ்ச்சிகளுக்கு தேவையானவற்றை ஏற்படுத்தி தருவது அப்படின்னு சொல்லி பல வகையில் இவங்களால் வந்து பணிபுரிய முடியும். ஒரு கலைநயம் மிக்கவர்களால் நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான அதாவது முக்கிய ஏற்பாடுகளில் அசத்தி அதன் மூலம் வேறு ஒரு நல்ல வாய்ப்புகளும் உங்களால் பெற முடியும். இதில் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் இதில் கணக்கு பிரிவு அப்படின்னு சொல்கிறது முக்கியமானதாக இருக்கும். நிறுவனத்தில் உண்மையாக லாபம் நட்டம், அதாவது இங்கே நிறுவனம் அப்படின்னு சொல்கிறது அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற இடம், அந்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா லாப நட்டம் அந்த பிரிவினருக்கே தெரியும். ஒரு உணவகத்தில் வந்து ஒரு விருந்தோம்பல் பிரிவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் உள்ளதோ அதே அளவு முக்கியத்துவம் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் துறைக்கும் இருக்குது. இதே போல் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் விமானம் இந்த பயணிகளை கவனித்துக் கொள்வதற்கான பணியாளராக வந்து இருக்கவும் முடியும். மேலும் வந்து கப்பல் விமானம் ரயில்களில் வந்து கேட்ரிங் பிரிவில் வந்து இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு இருக்குது. அதாவது செஃப்பு, டூர் கைடு, கேட்ரிங் மேனேஜர் உள்ளிட்ட பல்வேறு விதமான வேலைவாய்ப்புகள் இந்த துறையில் இருக்குது. இது இல்லாமல் 3-5 ஆண்டுகள் தனியார் சொகுசு விடுதிகளில் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் பணியாற்றிய ஒரு அனுபவத்தோடு நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு தொழில் முனைவராக இருக்கிறாங்க, நீங்கள் ஒரு பெரிய ஹோட்டலை வச்சு நிர்வகிக்கிற திறமை வந்து உங்களுக்கு வரும், அதனால் அது ஒரு வேலைவாய்ப்பும் இருக்குது. அதே போல் அரசு வேலைவாய்ப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இராணுவம், கடற்படை, விமானப்படை உள்ளிட்ட மத்திய அரசு பிரிவுகளில் வந்து உணவு பிரிவில் உள்ள பணிகளுக்கு வந்து தேர்வு எழுதி வெற்றி பெற்று அதன் மூலம் ஒரு அரசு பணியாளராகவும் உங்களால் சேர முடியும். ஸோ இவ்வளவு பணி வாய்ப்புகள், இவ்வளவு வேலைவாய்ப்புகள் நிறைந்த ஒரு நல்ல படிப்பு தான் வந்து இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் எல்லோரும் பார்க்குறது என்ன, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சமைக்கிற வேலையா அப்படின்னு நினைப்பாங்க. இது சமைக்கிறதுன்றதை நம்ம கற்றுக் கொடுத்து அது முழுமையாக தெரிஞ்சுக்கிறோம். இது இல்லாமல் சமைக்கிறது மட்டுமே இல்லாமல் அந்த ஹோட்டலே மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஒரு ஆஃபீஸராக நிச்சயமாக உங்களால் வர முடியும். ஆனால் நல்ல ஒரு வேலைவாய்ப்பு எதிர்காலத்தில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது நல்லது. நம்ம டாக்டராக என்ஜினியராக படிக்கிறது நல்ல விஷயம்தான், இருந்தாலும் அதனையும் தாண்டி வந்து இது ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பையும் நல்ல ஒரு வருமானத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். இதில் வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணி படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.